அண்மை காலங்களாக இந்த தற்கொலைகளதும் கொலைகளதும் எண்ணிக்கை வந்து அதிக அளவில் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், தமிழர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு குறைவே கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வவுனியா பகுதியில் அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவர் மனைவி இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லி இறந்திருந்தார்கள். அவருடைய கணவர் வந்து தூக்குட்ட நிலையிலையும், மற்றவர்கள் வந்து விஷமருந்த நிலைமையிலுமே இறந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மரணம் தற்கொலையா கொலையா என்கின்ற ஒரு முடிவு வந்து இன்னுமே கிடைக்கவில்லை. தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அது தொடர்பாக காணொலிகளும் கூட என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன். ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்பு, அதாவது 3 தினங்களுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்திருந்தது வவுனியா பகுதியில். அங்கு வந்து அந்த ஒரு சம்பவத்தில், வாழ்வெட்டு சம்பவத்தில் வந்து சம்பவ இடத்துலயே ஒரு பெண்மணி வந்து, குடும்ப பெண்மணி வந்து உயிரிழந்திருந்தார். அது மட்டுமின்றி அவருடைய கணவனும் அந்த சம்பவத்தில் காயப்பட்டிருந்த நிலைமையில் இன்றைக்கு அதிகாலையில் வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இந்த வவுனியா தோணிக்கலில் நடந்தது என்ன என்கின்ற விபரத்தை வந்து இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 3 தினங்களுக்கு முன்னதாக நடந்திருந்தது வவுனியா தோணிக்கல் பகுதியில். ஆனால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் அதனை வந்து பதிவு செய்து வெளியிட முடியாமல் இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அதிகாலையில் அந்த கணவரும் வந்து அந்த நபரும் உயிரிழந்திருக்கின்றதை அடுத்து அது தொடர்பாக உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். அதனால தான் இந்த காணொலியை இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சுரேஷ் என்பவருடைய வீட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது வவுனியா தோணிக்கல் பகுதியில். இந்த சுரேஷ் என்பவரும் வந்து ஒரு பிரபல வர்த்தகர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது சம்பவத்தின் தினத்தன்று இரவு 12 மணியளவில் அந்த சுரேஷ் என்பவருடைய 2வது மகளுக்கு பிறந்த நாள் ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் அவருக்கு பிறந்த தினம். ஆகவே இரவு 12 மணிக்கு ஒரு சிறிய கொண்டாட்டத்தை வந்து செய்திருக்கின்றார்கள். கேக் வெட்டி சின்னதாக அதனை மகிழ்ச்சியாக கொண்டாடிவிட்டு இருந்த வேளையில் தான் அதன் பின்னர் தான் நடந்திருக்கின்றது அதிகாலை வேளை. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களினுடைய அந்த வீட்டு பகுதியில் இனம் தெரியாத ஒரு சிலருடைய நடமாட்டம் வந்து இருந்திருக்கின்றது. இதனை வந்து அந்த வீட்டினுடைய உரிமையாளரான சுரேஷ் வந்து அவதானித்திருக்கின்றார். ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம், அவர் என்ன யோசிச்சிருக்கிறாருன்னா, அவருடைய மகளுக்கு பிறந்த நாள் என்கின்றதால ஒருவேளை சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலிருந்து அவர்கள் வந்திருக்கக்கூடும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவர்களை நோக்கி அவர் சென்றிருக்கின்றார். அதன் போது தான் அவர்கள் எல்லாருமே முகமூடி அணிந்தவர்களாக, முகத்தை அரைவாசிக்கு மறைத்து கொண்டு வந்து ஒரு நபரை வந்து கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட நபருடைய பெயர் பூட்டிட்டார்கள். உள்ளே சென்று பூட்டி விட்டார்கள். இதன் போது உள்ளே சென்ற அந்த வாழ்வெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உள்ளே இருக்கிறமென்று போட்டு என்ன செஞ்சிருக்கிறமென்னா, வீட்டை கொளுத்தி இருக்கின்றார்கள். வீட்டு ஹோலில் வந்து அவர்கள் நின்றிருக்கிறோம். அவர்கள் வந்து கொளுத்தியதை அடுத்து அதில் இருந்த பொருட்கள் எல்லாமே தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. இதன் போது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அறைக்குள்ள இந்த சுகந்தன் என்பவரும் அவருடைய மனைவியான 21 வயதான ஃபாத்திமா என்பவரும் வந்து அந்த அறைக்குள்ளே இருந்திருக்கிறோம். அப்போ ஒருவேளை இந்த தீப்பற்றி எரிகின்ற பொழுது அது திருப்பி அறைக்குள்ளேயுமே பற்றி விடுமோ என்கின்ற எண்ணத்தில் அந்த கதவை உடைத்துக் கொண்டு சுகந்தன் வெளியேறி இருக்கின்றார். மனைவியையும் அழைத்துக் கொண்டு வெளியேறின சமயத்தில் மனைவி வந்து தவறுதலாக அந்த ஹோலுக்குள்ளேயே அகப்பட்டு விட்டார். இந்த நபர் வந்து, சுகந்தன் என்பவர் வந்து வெளியே செல்கின்ற பொழுது வெளியிலே காத்திருந்த அந்த குழு இவரை மேலுமாக தாக்கிவிட்டு அவருக்கு அந்த தீயும் கூட அவருடைய உடம்பில் பற்றி இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் மேலுமாக அவரை தாக்கிவிட்டு தப்பியோடி சென்று விட்டார்கள். இதன் போது பார்த்தீங்கன்னா, அவர் பின்னராக அயலவர்கள் தான் வந்து இந்த நபரை, சுகந்தன் என்பவரை மீட்டு வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் பின்னராக மற்ற அறையில் இருந்தவர்களையும் அவர்கள் கதவை உடைத்து காப்பாற்றி அவர்களையுமே, அவர்களுக்கும் உடம்பு முழுவதுமாக தீப்பற்றி இருக்கின்றது. ஆகவே அவர்களையுமே வைத்தியசாலையை கொண்டு செல்கின்ற பொழுது தான் இந்த ஃபாத்திமா என்கின்ற பெண்ணை பற்றி, அப்பொழுது அதற்கு முதல் யாருமே யோசிக்கவில்லை, வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற சமயத்தில் தான் இந்த பெண்ணை பற்றிய கேள்வி எழும்புகின்ற பொழுது, உடனடியாக வீடு சென்று பார்க்கின்ற பொழுது அந்த பெண், 21 வயதான இளம் குடும்ப பெண்ணான ஃபாத்திமா என்பவர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்திருக்கின்றது. அதன் பின்னராக மிச்ச அனைவருமே
வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டு வந்திருந்த நிலைமையில் இன்றைக்கு அதிகாலையில் அந்த ஃபாத்திமா என்பவரனுடைய கணவரான சுகந்தன் வந்து உயிரிழந்திருக்கின்றார் சிகிச்சை பலனளிக்காமல். இந்த சுகந்தன் என்பவரும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் ஒரு பிரபல ரவுடி அல்லது அந்த குண்டர் அப்படின்னு சொல்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கப்பமாக இவரிடம் பணம் கேட்டபோது அவர் கொடுக்காததால் தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான கதைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கூடுதலாக சினிமாவில் வந்து கதைகளாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விதான் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது காலத்தில் இப்படியான விடயங்கள் சர்வசாதாரணமாக மிக மிக சர்வசாதாரணமாக அரங்கேறி விடுகின்றது. அது மட்டுமின்றி இது வவுனியாவில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து வவுனியாவில் இருக்கிற எல்லா மக்களிடத்திலையும் மட்டுமல்லாமல் பொதுவாக தமிழர்கள் மத்தியில் எல்லாரிடமுமே ஒரு அச்சத்தை வர வைத்திருக்கின்றது. இது வவுனியாவில் மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண பகுதிகளிலையும் கூட அதிக அளவில் இப்படியான வாழ்வெட்டு சம்பவங்கள் நடந்தறி கொண்டுதான் இருக்கின்றது. அதைவிட குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நிறைய கொலை மிரட்டல்களும் நடந்தறி கொண்டிருக்கின்றது. அதாவது இது செய்து விடாவிட்டால் நாங்கள் வாழ்வெட்டு குழுவை அனுப்புவோம் என்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய விடயங்கள் வந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அன்றாட வாழ்க்கையில். ஆகவே அது சம்பந்தமான ஒரு காணொலியும் வந்து நான் மிக விரைவில் உங்களுக்கு நான் பதிவிடுவேன். ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.